வணக்கம். நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் என்றால் என்ன, நோய் வராமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோய் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி ஒரு நல்ல விஷயம். நோய் வராமல் மனிதனால் வாழ முடியுமா, இது ஒரு நல்ல கேள்விங்க. ஆனால் நோய் வராமல் ஒரு மனிதனால் வாழணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உடலுக்குள்ளே வந்து எதுவுமே செலுத்தாமல் இருக்கணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்குள் செலுத்தப்பட்ட பொருட்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகளாக மாறும். அப்படி கழிவுகளாக மாறக்கூடிய பொருட்களை வந்து வெளியேறியாகணும், கழிவு நீக்கமாகி ஆகணும். அப்படி கழிவு நீக்கம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நோயின்னு சொல்கிறோம். சாதாரணமாக கழிவு நீக்கம் எப்படி ஆகும், வாய் வழியாக சாப்பிட்ற பொருள் வந்து வயிற்றில் போய் குடல் வழியாக ஜீரணமாகி சிறுகுடலிருந்து பெருகுடலுக்கு போய் பெருகுடல் வழியாக ஆசனாய் வழியாக வெளியே வருதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நார்மல் நடக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் ஒருவருக்கு தவறாமல் நடக்க வேண்டும், சீராக நடக்க வேண்டும். இந்த இயக்கத்தில் ஏதோ தடை ஏற்பட்டு உங்களுடைய பெருங்குடலில் குடல் கழிவுகள் வந்து அதிகமாச்சுன்னா, அதன் மூலமாக தான் உங்களுடைய அத்தனை விதமான நோய்களுக்கும் காரணமாகிறது. அப்போ பெருங்குடல் கழிவுகளை நீக்குவதன் மூலமாக மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து நோய் இல்லாமல் இருக்க முடியும். சரி, அப்போது எந்தெந்த விதமாகலாம் பார்த்திங்கன்னா கழிவுகள் செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தனுடைய உடம்பில் சாப்பிடக்கூடிய பொருட்கள் கழிவுகள் வந்து அதிகப்படுத்தும். குடல் கழிவுகள் அதிகமாக குடல் கழிவுனுடைய வாய் இருக்கீங்களா, அபானன் வாயின்னு சொல்லுவாங்க. அந்த வாயை வந்து நீங்கள் வெளியே போகாமல் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடும். அப்படி உள்ளுக்குள்ளேயே போகும்போது என்னாகும், அது வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் போய் அடைக்கும் பொழுது அந்தந்த உறுப்புகளில் பார்த்திங்கன்னா பிரச்சனை வருகிறது. அப்போ காதில் போய் அடிச்சிச்சின்னா காது வழி வரக்கு வாய்ப்பு இருக்குது, பல்லுல போய் அடைச்சிச்சின்னா பல்லு வழி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம காது வலிக்கும் பல்லு வலிக்கும் டைரெக்டாக அந்த பல்லுலையோ இல்லை காதுலையோ போய் மருத்துவம் பார்க்கறது சரியான முறையாக அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ குடல் கழிவுகளை நீக்குவதன் மூலமாகவே பலவிதமான நோய்கள் வந்து தீர்க்கப்படும். முதல்ல நோய் என்பது ஒரு நல்ல விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக நோய் என்பது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவது தான் வந்து நோயாக இருக்குது. அப்போது நீங்கள் குடலில் வந்து கழிவுகளை அதிகமாக சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து அது சரியாக போகலை அப்படின்னா, உடம்பே தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக பலவிதமான வழிகளில் வந்து வெளிப்படுத்தும். எப்படி வெளிப்படுத்தும் கேட்டிங்கன்னா, சளியாக மாறிடும். குடல் கழிவுகள் அதிகமாகச்சுன்னா சளி மாறிடும். சளியாக மாறி சளி மூக்கு வழியாக வெளியே வந்தாகணும். அதை விட அதிகமாகச்சுன்னா தோல் வழியாக வெளியே வராங்க, தோள்களில் கொப்பளம் வரும். குடல் கழிவுகள் வந்து ரொம்ப அதிகமாகச்சுன்னா தோல் நோய்கள் வரும். அப்போது குடல் கழிவுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ விதமாக வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் இந்த பெருங்குடல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே போகிற சிறுகுடலில் வந்து நல்லா வந்து ஜீரணமாக்கப்பட்டு சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு பெருங்குடலுக்கு அனுப்பப்படும். பெருங்குடல்லையும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இன்னும் மிச்சம் மீது இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அங்கே அந்த நிகழ்வு வந்து நல்லா உறிஞ்சப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரத்தத்துக்குள்ள அனுப்பப்படுகிறது. அப்போ உங்கள் பெருங்குடல் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுத்தமான சத்துக்கள் வந்து அங்கேருந்து கிடைக்கும். இதே உங்கள் பெருங்குடலில் ஏற்கனவே நிறைய கழிவுகள் தங்கி இருந்துச்சுன்னா, உள்ளே போகிற உணவுகளை வந்து சக்கையை பிரித்து உறிஞ்சி அனுப்பும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய மலங்களும் அழுத்தப்பட்டு உறிஞ்சப்பட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸு தேவையில்லாத நச்சு பொருட்களும் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ரத்தம் வந்து கெட்டுப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரத்தம் கெட்டுப்போச்சுனாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் உடம்புல ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது முதல் முறையாக நம்ம பண்ண வேண்டிய கழிவுகள் நீக்கம் பார்த்திங்கன்னா, குடல் கழிவுகள் நீக்குவதால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நோய் இல்லாமல் வாழ முடியும். அப்போ நோய் இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவுகளே வந்து ஒருத்தர் மிக குறைவாகவும் தேவையான அளவு எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா குடல் கழிவுகள் சேராமல் இருக்கும். அப்படி அதிகமாக எடுத்தாலும் அது உங்களுக்கு உறுப்புகள் ஜீர்ணிக்கக்கூடிய சக்திகள் இருக்கணும், ஜீர்ணமாக்கப்படணும். ஏன்னா ஜீர்ணம் பண்ணுறதுக்கே ஒரு சக்தி வேணும், சாப்பிட்றதுனால ஒரு சக்தி கிடைக்கிது. ஆனால் அந்த சாப்பிடக்கூடிய பொருளை வந்து ஜீரணம் பண்ணுறக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா, அந்த சக்தி இருந்ததால் தான் சாப்பிட்ட பொருள் வந்து ஜீர்ணமாகி அதுலேருந்து ஒரு சக்தி நம்ம எடுக்க முடியும். அப்படி அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி உடலுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உடல் வந்து சீராக இருக்கும். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அருந்தியது அற்றது போக்கின் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, உண்ட பொருள் வந்து சுத்தமாக வெளியே போனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நம்மளுடைய உடல் வந்து சீராக இயங்கும், நோய்கள் வந்து வராமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது உண்ட பொருள் வந்து சுத்தமாக குடல்லேருந்து காலியாகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் சாப்பிடாமல் இருக்கணும், அல்லது வந்து உங்களுடைய உணவுப் பொருள் வந்து ஈஸியாக வெளியேறும் விதமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கணும். அது வந்து இயற்கை உணவாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சாத்தியமாக இருக்குது. பசைத்தன்மை உள்ள மாவுப் பொருட்களோ இல்லை சமைத்த பிறகு பசைத்தன்மை உள்ள மாவுப் பொருட்களாக மாறக்கூடிய உணவுகளோ நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா, அது பிசுபிசுப்பான தன்மையோடு உள்ளே போய் ஒட்டிக்கிச்சுன்னா
உங்களுக்கு வந்து மலம் வெளியேறது வந்து சிரமமாக இருக்கும். அப்படியே நாள்பட்டு தங்க தங்க பார்த்தீங்கன்னா குடல் கழிவுகள் அதிகமாகும். இதுதான் வந்து ஒரு அடிப்படை தகவல். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி நோய்வாய்ப்பட்டாங்கான காய்ச்சல், சளி, இல்லை பலவிதமான நோய்கள், சக்கரை நோயாக இருக்கலாம், இல்லை பலவிதமான நோய்கள், தைராய்டு பிரச்சனை, எல்லா விதமான நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா குடல் கழிவுகளும் ரத்தம் சுத்தமில்லாத தன்மையே காரணமாக அமையும். அப்போது நம்ம என்னெல்லாம் சுத்தம் பண்ணு கேட்டிங்கன்னா, குடல் சுத்தம், தோல் சுத்தம், சுவாச மண்டல சுத்தம், இந்த சுத்தங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கணும். அதோடு நம்ம உடம்புடைய ரசாயனத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய கல்லீரல், இதை நம்ம வந்து சுத்தப்படுத்தி ஆகணும். அப்போ குடல் சுத்தம் பண்ணணும், தோல் சுத்தம் பண்ணணும், கல்லீரல் சுத்தம் பண்ணணும், நுரையீரல் சுவாச மண்டல சுத்தம் பண்ணணும். இந்த சுத்தமெல்லாம் நீங்கள் பண்ணி சரியான இயற்கை உணவுகளை எடுத்துட்டு ஒரு சில ஈஸியாக எளிமையாக எல்லோரும் பண்ணக்கூடிய யோகாசன பயிற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு தொடர்ந்து இந்த இயற்கை உணவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு நோய்கள் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இந்த சளி காய்ச்சல் வருவது ஒரு நோய் அல்ல. சளி காய்ச்சல் நம்ம அடக்கி வைக்கும் பொழுது தான் அதுக்கப்புறமா பல விதமான நோய்கள் வந்து உடம்புல வந்து வர ஆரம்பிக்குது. இப்படிங்கிற ஒரு அடிப்படை தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி. இப்படி நீங்கள் இயற்கை முறையில் உங்களுடைய உடம்புல வந்து சுத்தம்னு நினைக்கிறீங்க, கழிவு நீக்கம் கர்மம் போக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இயற்கை முறையில் நீங்கள் கழிவு நீக்கம் பண்ணி உங்கள் உடலை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு நோய்த்தன்மை இல்லாமல் நீங்கள் வாழணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குகிறோம். இயற்கை மருத்துவம் மட்டும் இல்லாமல் பல விதமான மருத்துவங்களை வந்து உடலுக்கு உங்கள் நோய்க்கு தேவையான மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். சர்க்கரை வியாதிகளுக்கு அருமையான ஒரு மருத்துவம் பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவமாக இருக்குது. அதனால் யாருகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலை தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடலுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடலுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவம் செய்ய வந்து முடியும். அப்படி நிறைய மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவம் செஞ்சுட்ருக்காங்க. ஆலோசனை வேணுங்கிறவங்க இங்கே நீங்கள் பார்க்குற கீழே நாங்கள் போட்டுக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ஒரு உபயோகமான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா மிக அருமையாக வந்து இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. தொழில் சார்ந்த ஒரு அறிவாக இருக்கட்டும், அல்லது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மக்களுக்கு பயனுள்ள தகவல் எங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் டாலர் சிட்டி நியூஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. டாலர் சிட்டி நியூஸ் பேப்பரை வந்து அனைவரும் வாங்கி பயன்படுத்தணும். அதே நேரத்தில் டாலர் சிட்டி நியூஸில் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பயனுள்ள சேவைகள் நீங்கள் எதாவது செஞ்சுட்டு இருந்தாலுமே அதையும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அணுகினீங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளேல இருக்குது. டாலர் சிட்டி நியூஸ் நீங்கள் அணுகினாலுமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய நல்ல விஷயங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இன்றைக்கி பேப்பர் மட்டும் இல்லாமல் யூடியூப்பு, சோசியல் மீடியான்னு எல்லா விதத்திலையும் அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதனால் டாலர் சிட்டி நியூஸை கண்டிப்பாக மக்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.